ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் ஏராளமானோர் பக்தர்கள் அதிகாலை முதல் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ரஃபிக் ராஜா. ரஃபிக் ராஜா, மீனாட்சியம்மன் கோவிலில் என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? சிறப்பு தரிசனம் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? நிச்சயமாக, கடந்த 2022 ஆண்டு முடிந்து இன்று 2023 ஆண்டு துவங்கியுள்ளது. இதனை உலகமெங்கும் உள்ள மக்கள்கள் நேற்று நள்ளிரவு முதல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என பல்வேறு வகையில் தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தி கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் இந்த வருடம், அதாவது 2023 வருடம், உலகமெங்கும் நோய்கள் இல்லாமல் மக்கள் ஆரோக்கியமுடனும் செழிப்புடனும் வாழ வழிவகை செய்ய கோரி அதிகாலை முதல் கோவில்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த வகையில் மதுரையில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அதிகாலை 4 மணி முதல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள்கள் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரை வழிபட்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று புத்தாண்டுகள் அதிக மக்கள் வர இருக்கக்கூடியதால் அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் சிறப்பாக செயல்படுத்தி இருந்தது. மேலும் கோவில் நிர்வாகம் சார்பாக இன்று அதிகாலை மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு சிறப்பு ஆராதனைகள், அபிஷேகங்கள், பூஜைகள் செய்யப்பட்டன. உச்சபட்சமாக வைர கிரீடங்கள், அதாவது மீனாட்சி அம்மனுக்கு வைர கிரீடங்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இந்த காட்சிகளை காணத்தால் நீண்ட வரிசையில் நின்று அதிகாலை முதல் மக்கள் தங்களது தெய்வங்களை, இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு வருகின்றனர். குறிப்பாக மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபடுவதற்காக பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் வந்துள்ளனர். இது மட்டும் இல்லாமல் உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகாலையில் சென்றே மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட வேண்டும் என்று நீண்ட வரிசையில் நின்று தங்களது வழிபாட்டுகளை செய்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த 2022 ஆண்டு பல்வேறு பிரச்சனைகளையும் புதிய நோய்களையும் சந்தித்திருந்தது. இந்த எந்த இடர்பாடுகள் எதுவும் இல்லாமல் தங்களது புது வருடம் இருக்க வேண்டும் என்று தெய்வங்களை வழிபட்டு தற்போது அதிக அளவில் பக்தர்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு வருகின்றனர். ரஃபிக் ராஜா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.